முருங்கக்காய் குழம்பு பண்ண போறேன். மூணு ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். கடுகு உளுத்த பருப்பு போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் முழு பூண்டு இது மாதிரி உரிச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் வதக்கி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இதோட காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை மிளகாய் அளவு புளி கரைசல் எடுத்துக்கிறேன். இதை இதில் சேர்த்து விட்டுடலாம். ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் ஒரு 2 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இதோட சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். சுவையான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.